Dear 12th standard students, two fair coins are tasked simultaneously. Find the probability mass function for a number of heads occurred. In example 11.5, it is related with uh, xi is 11.2, probability distribution. Two fair coins are tasked. Two fair coins are tasked in a we can easily write the sample spaces hh, ht, th, and tt. This is the possible events in tossing of two coins therefore the cardinal number of the sample space will be 1 2 3 4 n of s fine two fair coins are tossed find the probability mass function for number of hits. question node target a number of heads we you have to define a random variable random variable x in a number of heads number of heads அப்போ வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள் என்னென்னலாம் வரலாம் வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் என்னென்னலாம் வரலான்னா நீங்கள் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சனாக இருந்தால் ரெண்டு எட்டு விழும் கொஞ்சம் லக்கு கம்மியாக இருந்தால் ஒரு எட்டு விழும் லக்கே இல்லைனா ஜீரோ எட்ஸ் விழும் இது தான் சான்சஸ் இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு விழத்துக்கான ப்ராபபிலிட்டி என்ன இப்போ ப்ராபர்ட்டியோட ஃபார்முலா உங்களுக்கு ஆஃப் இ பை ஆஃப் எஸ் என்ஆஃப் எஸ்ஸு தான் நம்ம போட்டுட்டோம் மொத்தம் நாலு எட்டே கிடையாது எட்டே கிடையாது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா எட்டே கிடையாது எட்டே கிடையாது எத்தனை இருக்குன்னு பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அப்போ ஆன்சர் இஸ் ஒன் பை ஃபோர் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஒரே ஒரு எட்டு என் ஆஃப் எஸ் ஃபோர் தான் இப்போ ஒரே ஒரு ஹெட் ஒரே ஒரு ஹெட்டு ஒரே ஒரு எட்டு ரெண்டு இருக்கும் ரெண்டு இருக்கும் அப்போ டூ பை ஃபோர் அப்புறம் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூனா ரெண்டு எட்ஸ் ரெண்டு எட்ஸ் ரெண்டு எட்ஸ் ரெண்டு எட்ஸ் ஒன்றே ஒன்று இருக்கும் அப்போ ஒன் பை ஃபோர்

உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் ஒரு ஆன்சர் டூ பை ஃபோர் ஒரு ஆன்சர் ஒன் பை ஃபோர் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் வரணும் இது சும்மா செக்கிங்காக எல்சி எடுத்திங்கன்னா ஃபோர் மேலே ஆட் பண்ணிங்கன்னா ஒன் ஒன் வந்துருது பாருங்கள் டோட்டல் ப்ராபபிலிட்டி மஸ்ட் பி ஒன் அப்போ நம்ம எக்ஸாக்டாக போட்டிருக்கோன்னு அர்த்தம் இதே ஆன்சர் கேன் பி ரெப்ரஸண்டட் இன் திஸ் டைப் ஆல்சோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஒன் பை ஃபோர் டூ பை ஃபோர் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஒன் பை டூ டூ பை ஃபோர் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஒன் பை டூ அடுத்தது ஒன் பை ஃபோர் இந்த மாதிரி எழுதலாம் இந்த இடத்துல கமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இந்த மாதிரி ஜீரோ ஒன் டூ இப்படின்னு எக்ஸாக்டாக கொடுக்கறதுனால இதுக்கு பேர் தான் டிஸ்கிரிட் த ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்கிரிட் த ரேண்டம் வேரியபிள்ஸாக டிஸ்கிரிட் இந்த மாதிரி வந்து பேர் டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்ஸ் டிஸ்கிரிட்னா எக்ஸாக்ட் வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக கொடுக்க முடியும் இப்போ ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் இந்த ஸ்டைல்லையும் சொல்லலாம் அந்த ஸ்டைலையும் சொல்லலாம் எல்லாமே ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் ஓகே தேங்க்யூ